Hi everyone, hope ellarum nalla irukinga nu nenikiren veetle bathrama safe a irunga நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒரு சிம்பிளான மேக்கப் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இது வந்து பாக்கிறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து ரொம்ப 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 சிம்பிளான ஒரு மேக்கப். இது யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணலாம்னா குர்த்திஸ் போடுற எல்லாருமே வந்து இந்த மேக்கப் லுக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா கண்டினியூ பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நான் என்னோட ஃபேஸ் வந்து ஆல்ரெடி மாய்ச்சர் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிரைம் பண்ண போறேன். பிரைமர் வந்து கண்டிப்பா போடணுமான்னு கேட்டா அது உங்களோட ஸ்கின்ன பொறுத்திருக்கு. உங்களுக்கு நிறைய வந்து ஓபன் போர்ஸ் அண்ட் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா பவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது அது கொஞ்சம் ஈஸியா அப்ளை ஆகாது. சோ அதுக்கு முன்னாடி பிரைமர் கொஞ்சமா போட்டுக்கிட்டீங்கன்னா ஒரு ஸ்மூத் பேஸ் கொடுக்கும். இல்லைன்னா நீங்க மாய்ச்சரைசரை இன்னும் கொஞ்சம் அதிகமா அப்ளை பண்ணிட்டு நீங்க பவுண்டேஷனும் அப்ளை பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு வந்து என்வைபேல இருக்கிற பிரைமர் தான் யூஸ் பண்ணிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து எனக்கு கொஞ்சமா கண்ணு கீழே வந்து டார்க் சர்க்கிள் வர மாதிரி இருக்கு. சோ அதனால வந்து ஒரு ஆரஞ்சு கரெக்டர் வச்சு அதை வந்து கொஞ்சமா கவர் பண்ணிக்கிறேன். இந்த ஆரஞ்சு கரெக்டர் வந்து பாத்தீங்கன்னா என்வைபேல இருந்து தான். அண்ட் இது வந்து பியூர் ஆரஞ்சு கிடையாது, ஒரு மாதிரி பீச்சஸ் ஆரஞ்சு மாதிரி இருக்கும். சோ இது வந்து என்னோட பிக்மெண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் ஃபவுண்டேஷன் மூவ் பண்ணிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து இன்னைக்கு நான் ரெண்டு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போறேன். ஒன்று வந்து வெட் அண்ட் வைல்ட்ல இருக்கிற ஃபவுண்டேஷன் அண்ட் ஒன்று வந்து மேபிளின்ல இருக்கிற ஃபவுண்டேஷன். இந்த ரெண்டுமே யூஸ் பண்றதுக்கு வேற ஒரு காரணமும் இல்லை. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டர் ஷேட்ல இருக்கு, ஒன்று வந்து டார்க்கர் ஷேட்ல இருக்கு. ஸோ ரெண்டுமே தனித்தனியா என்னால் யூஸ் பண்ண முடியாது. அதனால இந்த வீடியோவில் வந்து ரெண்டுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ரெண்டுமே மிக்ஸ் பண்ண வந்து என்னோட ஸ்கின் டோனுக்கு ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஷேட் கிடைச்சிச்சு. ஸோ அது ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸ் ஃபுல்லா நான் டாட்டோ இல்லை ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு பியூட்டி பிளெண்டர் வச்சு ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சமா கன்சீல் பண்ணிக்க போறேன். கன்சீல் எதுக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி எனக்கு டார்க் சர்க்கிள் லைட்டா வந்திருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சமா எலிவேட் பண்றதுக்கு, அதாவது கொஞ்சம் ஷேப் எல்லாம் என்னோட ஃபேஸ்ல கொடுக்கறதுக்காக எல்ஏ கர்ல இருக்கிற ஒரு கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது எங்கெங்க யூஸ் பண்ணா என்னோட அண்டர் ஐஸ்ல டார்க் சர்க்கிள் கவர் பண்றதுக்கு, அண்ட் வந்து என்னோட பிரிட்ஜ் ஆஃப் த நோஸ்ல அண்ட் மேல நெத்தியில அண்ட் அப்புறம் வந்து சின்ன ஏரியால. இது எதுக்குன்னா இந்த டி ஜோன் சொல்லுவாங்களா அந்த இடம் வந்து கொஞ்சம் ஹைலைட்டா அப்படி தெரியணும்ன்றதுக்காக. சோ சேம் அதே பியூட்டி பிளெண்டரை வச்சு இதையும் வந்து நான் ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் சேம் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணாதான் அது ஃபவுண்டேஷன் அண்ட் இந்த கன்சீலர் வந்து தனித்தனியா தெரியாம எல்லாமே வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆன மாதிரி. சோ இந்த கன்சீலர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் வந்து லூஸ் பவுடர் வச்சு என்னோட ஃபேஸ செட் பண்ண போறேன். யூஸ்வலா வந்து நான் லூஸ் பவுடர் வச்சு எங்கெல்லாம் கன்சீலர் அப்ளை பண்ணணும் அந்த இடத்துல மட்டும் தான் செட் பண்ணுவேன். பட் ஆனா இப்ப ரொம்ப வெயில் அடிக்கிறதுனால வீட்லயே இருந்தாலும் ஸ்வெட் ஆயிட்டே இருக்கு, வெளியே போனாலும் ரொம்ப ஸ்வெட் ஆகுதுன்னா ஒரு டிரான்ஸ்லூசன் பவுடர் ஒரு லூஸ் பவுடர் வச்சு நம்ம செட் பண்ணும்போது நமக்கு இன்னும் வந்து அந்த ஸ்வெட் ப்ரூஃப் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். சோ அதனால வந்து என்னோட ஃபேஸ் ஃபுல்லாவே இன்னைக்கு நான் அந்த மேபிளின்ல இருக்கிற லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்க போறேன். இதுக்கடுத்து நம்ம ஐப்ரோஸ்க்கு மூவ் பண்ணிக்க போறோம். சோ ஐப்ரோஸ்க்கு வந்து எனக்கு இப்பனா நான் வளர்த்துட்டு இருக்கேன் ஐப்ரோஸ். ஆக்சுவலா நான் பியூட்டி பார்லர் போய் ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணா வந்து எனக்கு ரொம்ப சின்னதாக்கிடுறாங்க. சோ அதனால நான் வீட்லேயே வந்து நானே ஷேவ் பண்ணி என்னோட ஐப்ரோஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். மேபி அதனால வந்து ஒன்னு ஒரு மாதிரி இன்னொன்று ஒரு மாதிரி இருக்கலாம். அண்ட் நான் இந்த ஐப்ரோஸ் ஃபில் பண்றதுக்காக இன்னைக்கு வெட் அண்ட் வைல்ட்ல இருக்கிற அந்த ஐப்ரோ பேலட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். இது என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பேலட். நீங்க யாராவது பிகினரா இருக்கீங்க கத்துக்க போறீங்கன்னா கண்டிப்பா அந்த பேலட்ல ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வந்து அஃபோர்டபுளாவும் இருக்கும் அண்ட் வந்து லைக் நல்ல ஒரு சூப்பரான ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐஷேடோக்கு மூவ் பண்ண போறோம். ஐஷேடோக்கு வந்து இன்னைக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷன்ல இருக்கிற இந்த ஐஷேடோ பேலட்டை வந்து யூஸ் பண்றேன். ஆக்சுவலா நான் வந்து வேற ஐஷேடோ பேலட் தான் வச்சிருக்கேன். அந்த பேலட்ல வந்து ஒரு மாதிரி டிரான்சிஷன் கலர்ஸ் இல்லாததுனால ஃபர்ஸ்ட் நான் அந்த மேக்கப் ரெவல்யூஷன் பேலட் எடுத்துக்கிட்டேன். சோ அதை யூஸ் பண்ணி நான் டிரான்சிஷன் ஏரியாவை முடிச்சதுக்கு அப்புறமா, அதாவது கிரீஸ் ஏரியாவை டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா நான் ஸ்விஸ் பியூட்டில இருக்கிற இந்த ஐஷேடோ பேலட் எடுத்துக்கிறேன். நான் ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் உங்களுக்கு வேணும்னா. அண்ட் வந்து அந்த பேலட்ல இருந்து ஒரு நல்ல ஒரு டீப் ரெட் கலர் எடுத்து என்னோட ஐலிட் ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் அண்ட் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் வந்து கொஞ்சம் ஐலுக்கு வந்து எலாங்கேட்டடா இருந்தா, அதாவது கொஞ்சம் சைட்ல கேட் ஐ மாதிரி இது மாதிரி வந்தா நல்லா இருக்கும் தோணுச்சு. சோ அதனால வந்து கொஞ்சமா வந்து அப்படியே வந்து விங் அவுட் பண்ணி விட்டுட்டேன் ஐஷேடோவே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதே பேலட்ல இருக்கிற கொஞ்சமான ஒரு லைட் கலர் எடுத்து என்னோட இன்னர் கார்னர்ஸ் அப்ளை பண்ணேன். இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஸ்மோக்கி ஐ மாதிரி தான், பட் ஆனா கொஞ்சம் எலாங்கேட்டடான ஸ்மோக்கி ஐ சொல்லலாம். எப்பவுமே இன்னர் கார்னர்ஸ்ல வந்து நிறைய கலர்ஸ் வச்சு டம்ப் பண்ணாம கொஞ்சமா லைட் கலர்ஸ் வச்சுக்கிட்டா சூப்பரா இருக்கும். ஐஷேடோ பேலட்ல இருந்து ஒரு ஷிம்மர் ப்ராடக்ட் எடுத்து என்னோட ப்ரோ போனை வந்து ஹைலைட் பண்ணிக்க போறேன். அண்ட் ஆல்சோ இன்னர் கார்னர்ஸையும் ஹைலைட் பண்ணிக்கிறேன்.
இந்த லுக்குக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் எலாங்கேட்டட் ஐஷேடோ வச்சிருக்கிறதுனால என்னோட ஐலைனரும் கொஞ்சம் டார்க்கா எலாங்கேட்டடா இருந்தா அழகா இருக்கும் சொல்லிட்டு நான் இன்னைக்கு ஐலைனர் வந்து நல்ல ஒரு விங்டு லைனர் வரைய போறேன். அதுக்காக வந்து நான் யூஸ் பண்றது வந்து இந்த NYBல இருக்கிற லிக்விட் லைனர். சோ எத்தனை பேர் இந்த லைனர் யூஸ் பண்றீங்கன்னு தெரியல, கண்டிப்பா இந்த லைனர் ட்ரை பண்ணி பாருங்க. லாக்மேல ஒரு ஐலைனர் இருக்கும்ல, சோ அஃபோர்டபுளா நம்ம ஸ்டார்டிங்ல எல்லாம் மோஸ்ட்லி அதுதான் வாங்கியிருப்போம். சோ அதுக்கு ஈக்குவலான ஒரு பெஸ்ட் ஐலைனர் பாத்தீங்கன்னா இதுதான். அஃபோர்டபுள் ரேஞ்ச்லயும் சரி உங்களுக்கு பே ஆஃப் குவாலிட்டி எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ இந்த ஐ லுக்கு முடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா வந்து மஸ்காரா அப்ளை பண்ண போறோம். சோ மஸ்காரா வந்து என்னோட ஃபேவரட் மஸ்காரா வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து. நான் டக்குன்னு ஆபீஸ் போனாலும் சரி வெளியே போனாலும் சரி என்னோட கை போற ஒரே ஒரு இடம் வந்து இந்த மெகா லென்த் மஸ்காரா தான். இது வந்து வெட் அண்ட் வைல்ட்ல இருந்து. ஏன்னா அது வந்து ரொம்ப டிராமட்டிக்காவும் ஆக்காது உங்களோட ஐஸா, அட் த சேம் டைம் வந்து நேச்சுரலாவும் வச்சுக்கும் அண்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு லென்த்தும் அந்த அடர்த்தியும் வந்து கொடுக்கும். சோ நான் சேம் ஐஷேடோ வந்து என்னோட அண்டர் ஐஸ்ல அப்ளை பண்ணியிருந்தேன், அது உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் நினைக்கிறேன். அண்ட் கொஞ்சம் லோவர் லேஷ்லயும் வந்து மஸ்காரா அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோட ஃபேஸ்ல வந்து கொஞ்சமா அந்த வார்ம்னஸ் கொண்டு வரதுக்காக என்னோட பிரான்சர் யூஸ் பண்ண போறேன். இது வந்து லைக் ரிமெல் லண்டன்ல இருந்து பிரான்சர். இது வாங்கறதுக்கு முன்னாடி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, பட் ஆனா அவ்வளவு ஒன்றும் சூப்பராலாம் இல்ல. சோ எப்பவுமே வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டா காட்டுறது எனக்கு அவ்வளவு பிடிக்காது. சோ அதனால வந்து கொஞ்சமா இந்த பிரான்சர் வந்து என்னோட ஃபேஸ்ல சைட்ஸ் ஆஃப் த ஃபேஸ்ல மெயினா வந்து இந்த அவுட்டர் பெரிமீட்டர்ஸ்ல எல்லாம் அப்ளை பண்ணா கொஞ்சமா வந்து என்னோட பிரைட்னஸ் வந்து கொஞ்சமா கம்மி பண்ணும். ரொம்ப நேரமா ஒரு ஈ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்குன்னு அதுக்கு போன ஜென்மத்துல என்ன பண்ணன்னு தெரியல. ரூம் கதவு திறந்து வச்சா கூட அது வெளியே போக மாட்டேங்குது, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது. சோ பிளஷ் அப்ளை பண்றது அப்ளை பண்ணாத இதுல வந்து அவங்களோட ஓன் விஷ் தான். இந்த பிளஷ் பாத்தீங்கன்னா சுகர்ல இருந்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா என்னோட ஃபேஸ்க்கு வந்து ஹைலைட்டர் கொடுத்துக்க போறேன். சேம் அதே ஐஷேடோ பாலட்ல இருந்து ஒரு ஷிம்மர் ப்ராடக்ட், அதாவது கொஞ்சமா வந்து ஷைனிங்கா இருக்கிற ப்ராடக்ட் யூஸ் பண்ணி என்னோட ஃபேஸ்ல இருக்கிற சைட்ஸ் ஆஃப் த போன்ஸ் இருக்குல்ல ஃபேஸ்ல அங்கேயும் அண்ட் வந்து கொஞ்சமா மூக்கு மேல வாய் மேல இந்த இடத்துல வந்து கொஞ்சமா அப்ளை பண்ணிக்க போறேன். எனக்கு என்னன்னு தெரியல, இந்த வீடியோல கொஞ்சம் ஃபாஸ்டா பேசுற மாதிரி தோணுது, உங்களுக்கும் அப்படிதான் தோணுதா எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ல சொல்லுங்க. கொஞ்சம் எக்ஸைட்டடா இருக்கேன்னு நினைக்கிறேன், ஏன்னா நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வரப்போகுது. அதெல்லாம் என்னன்றது சீக்கிரமா அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். சோ நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக் மூவ் பண்ணிடலாம். சோ இந்த லிப்ஸ்டிக் வந்து இந்த டிரெஸ் மேட்ச் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் லோரியல்ல இருந்து ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணேன், ஐ எம் வொர்த் இட் அப்படின்ற ஒரு ஷேடு. அது ரொம்ப பிரைட்னஸா இருந்ததுனால அதை கொஞ்சமா மியூட் பண்றதுக்காக இன்னொரு ஒரு நியூட் கலர் அப்ளை பண்ணி கொஞ்சமா மியூட் பண்ணிட்டு அப்பா இதோட இந்த மேக்கப் லுக் முடிஞ்சிச்சு. ஆனா இந்த ஈ இன்னும் இங்க இருந்து கிளம்புற மாதிரி இல்ல. சோ ஓகே, நம்ம அதையும் வந்து ஸ்கிரீன்லயே வச்சுப்போம். உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.